Hi friends, welcome to Man's Kitchen. இன்னைக்கு நம்ம சைனீஸ் ஸ்டைல்ல கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கத்திரிக்காயை ஸ்பைசி garlic sauceல போட்டு பண்ண போறோம். நிஜமாலே ஸ்பைசியா தான் இருக்கும். பட் ஸ்பைஸ் லெவல்ல உங்களோட டேஸ்ட் ஏத்த மாதிரி நீங்க கண்டிப்பா மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 5 டேபிள்ஸ்பூன்ஸ் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் chili flakes, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவு எள்ளு, 2 டேபிள்ஸ்பூன் சின்னதாக கட் பண்ண பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 வெங்காயத்தால் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 1/2 டேபிள்ஸ்பூன் வினீகர். பச்சை மிளகாய் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/3 கப் அளவு கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் நம்ம சாஸ் பண்ணுறதுக்கும் கத்திரிக்காயை நல்லா கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். 2 சைனீஸ் கத்திரிக்காய். சைனீஸ் கத்திரிக்காய் இல்லைன்னா ரெகுலர் கூட யூஸ் பண்ணலாம், பட் சைனீஸ் இன்னும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் கத்திரிக்காய் ஷேப் அப்படியே இருக்கும் சமைக்க சொல்ல, அண்ட் கிறிஸ்பியாக கூட இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர் அண்ட் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆக விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேப்பர் டவல் யூஸ் பண்ணி கத்திரிக்காயிலேருந்து ரிலீஸ் ஆன தண்ணியெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால கத்திரிக்காயில் இருக்க கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும், அண்ட் கத்திரிக்காய் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே சமயத்தில் எல்லா கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கோட் ஆகாது. அதனால 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் பீசஸ்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு கார்ன்ஃப்ளவரில் நல்லா திக்காக. மீடியம் ஹீட்டில் பேனில் 5 டேபிள்ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பீசஸ் ஒன்று ஒன்றா வச்சு ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொரு கத்திரிக்காய் பீஸ் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கத்திரிக்காயெலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் கரண்டி வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க. ஒரே டைமில் மொத்தமாக திருப்பி போட ட்ரை பண்ணிங்கன்னா கரண்டி வச்சு கத்திரிக்காயோட ஷேப் இதாகிடும். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரே டைமில் கூட திருப்பி போட்டுக்கலாம். அப்ராக்சிமேட்லி 5 மினிட்ஸில் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடும். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயத்தால் கீழ்ப்பகுதி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணதும் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன்ஸ் தனி ஆட் பண்ணிக்கோங்க, சோயா சாஸ் பர்ன் ஆகாமல் இருக்கும். நல்லா கலந்துட்டு சாஸ் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அதில் சர்க்கரையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1/4 கப் தண்ணியை கலந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாஸ் வேண்டாம், கத்திரிக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னா கார்ன்ஃப்ளவர் அண்ட் தண்ணி மிக்சரை கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு சாஸ் நிறைய வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அண்ட் தண்ணி மிக்சரை அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் நல்லா திக்காய் கொதிக்க ஆரம்பித்ததும் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். ஹை ஹீட்டில் கத்திரிக்காயை சாஸில் மிக்ஸ் பண்ணணும். ஹை ஹீட்டில் 1 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடும் சாஸில். கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆனதும் அதில் கொஞ்சம் வெங்காயத்தால் அண்ட் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த யம்மி சைனீஸ் ஸ்டைல் கத்திரிக்காயை சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இன்னும் கொஞ்சம் எள் வெங்காயத்தால் ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு சைனீஸ் குவிசைன் ரொம்ப பிடிக்கும்னா அண்ட் நீங்கள் வெஜிடேரியன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் வர சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னொரு ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.